கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. மிகவும் அஜாக்கிரதையாக வேலை செய்கிறவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போவதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இதனால் குடும்பங்களுக்கும் ஸ்தாபனத்திற்கும் சமுதாயத்திற்கும் அரசாங்கத்திற்கும் ஏற்படும் நஷ்டங்கள் ஏராளம். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபரா? சற்று யோசித்து பாருங்கள். கொடுக்கப்பட்ட வேலையை மிகவும் ஜாக்கிரதையாக செய்யும் நபர்கள் இன்றும் ஆங்காங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் மனுஷரின் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கும் தங்கள் மனசாட்சிக்கும் பயந்து நேர்மையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அப்படிப்பட்ட நபர்களாகத்தான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று வேத புத்தகம் நமக்கு ஆலோசனை சொல்கிறது. இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. அது என்னவென்றால், நமக்கு தரப்படும் பொறுப்புகள் கடமைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஜாக்கிரதையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் செய்து கொண்டிருக்கிறோமா? தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீதிமொழிகள் 21:29. நீங்கள் யாருக்கு முன்பாக நிற்க விரும்புகிறீர்கள்? உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், எனவே எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் அந்த வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாக காத்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படியென்றால் இந்த உலகத்தில் நமக்கு தரப்படக்கூடிய எந்த பொறுப்பாக இருந்தாலும் அதை ஜாக்கிரதையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஒரு நல் வாழ்க்கை வாழ நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன்.